இந்தியாவிற்கு பல்வேறு வகையிலும் தொந்தரவு கொடுத்து வரும் சீனா தனது அதிநவீன படைகள் மூலம் இந்தியாவை உளவு பார்க்கும் பணிகளை அடிக்கடி மேற்கொள்கிறது. குறிப்பாக இந்திய பெருங்கடல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும் என்பதில் சீனா தீவிரமாக உள்ளது. இதற்காக அடிக்கடி தனது உளவு கப்பல்களை இந்திய பெருங்கடல் பகுதிக்கு அனுப்பி வருகிறது. கடந்த ஆண்டு சீனாவின் உளவு கப்பலான இவான்வாங் 5 என்ற அதிநவீன கப்பல் இலங்கை துறைமுகத்திற்கு வந்தது. அந்த கப்பலில் உள்ள அதிநவீன கருவிகள் மூலம் அது தென் இந்தியாவின் பல பகுதிகளை உளவு பார்த்ததாக கருதப்பட்டது. சீன கப்பலை அனுமதித்ததற்காக இலங்கையிடம் இந்தியா தனது கடும் எதிர்ப்பை பதிவு செய்திருந்தது. இந்த நிலையில் இலங்கைக்கு சீனாவின் மற்றொரு ஆராய்ச்சி உளவு கப்பல் சமீபத்தில் புறப்பட்டு வந்தது. சீனா வைத்திருக்கும் அதிநவீன உளவு கப்பல்களில் ஒன்றான ஷியான் 6 என்ற அந்த கப்பல் கடந்த வாரம் இந்திய பெருங்கடல் பகுதிக்குள் நுழைந்தது. அடுத்த மாதம் அந்த கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வர திட்டமிட்டு இருந்தது. அந்த கப்பல் மூலம் தென்னிந்தியாவின் பல பகுதிகளை சீனாவால் மிக எளிதாக உளவு பார்க்க முடியும் அபாயம் இருந்தது. குறிப்பாக தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் உள்ள முக்கிய இராணுவ நிலைகளை அந்த கப்பலால் மிக எளிதாக படம் பிடித்து ஆய்வு செய்துவிட முடியும் என்ற நிலை உள்ளது. தமிழகத்தின் அருகே வரும் அந்த அபாயத்தை உணர்ந்த மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இலங்கையுடன் தொடர்பு கொண்டு பேசியது. இதையடுத்து சீன உளவு கப்பல் வருகை பற்றி இலங்கை ஆய்வு செய்தது. இந்த நிலையில் சீன கப்பலுக்கு அனுமதி வழங்கப்படாது என்று இலங்கை அரசு தற்போது அறிவித்துள்ளது.